Hi friends, welcome to my Simply Life. Vaanga video kulla pola. Morning routine da paak porom iniki. Paarenga endrichu vandu kadavu nikkittu paatha supera irundhuchu. Kuruvi ella nalla kathittu irundhuchu. Enak romba pidichirundhu. Seri nalla oru 5 minutes appadiye veliye ninnuten naanu. முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீ போட்டுடலாம். நம்ம பிளாக் டீ தான் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் எதுவும் இல்லை, டீ கொடுக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் டீ வடிச்சு எடுத்துட்டு இனிமேல் தான் போய் எழுப்பணும். தூங்கிட்டுருக்காங்க. பால் டீ குடிக்க மாட்டோம், பிளாக் டீ தான் எடுத்துப்போம். ஈவினிங் டைமும் கூட ஏதோ ஒரு நாளைக்கு வந்து பால் டீ வைக்குவோம். பிளாக் டீ தான் இப்போ பாருங்கள். வாங்க பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. எல்லாம் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. மணி ஒரு 6 இருக்கும். மாவு இருக்குது, தோசை தான் ஊற்ற போகிறோம். சுண்டக்கல்ல குழம்பு நேற்று வச்சது கொஞ்சம் இருக்குது, சட்னி கொஞ்சம் இருக்குது, தயிர் போட்டு வச்சது இருக்குது. இப்போ வந்து பாப்பா எந்திரிச்சிட்டான். அம்மாக்கு அடிக்குள்ள பாப்பா, அம்மா பாவம் பாவம் தானே, பாவம் இல்லையா? என்ன பாப்பா, அம்மா இல்ல தானே, பாவம் தானே, அடிக்க கூடாதுன்னு என்ன பயங்கர சேட்டை பண்ணிகிட்ருக்கா பாப்பா. அப்புறம் இப்போ கொஞ்சிகிட்ருக்கா. இப்போ நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியெல்லாம் நான் அப்படியே பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், காய்கறி உரிக்கிறது அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து அந்த தண்ணி தான் ஊற்றுவேன் செடிக்கு. செடிக்கு தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு இப்போ பாத்திரம் கழுவி வச்சுருக்கிறதுல எடுத்து ஏற்கனவே கழுவி வச்சுக்கிறத எடுத்து கவுத்திட்டு இப்போ மறுபடியும் நம்ம பாத்திரம் கழுவிக்கலாம். பாத்திரம் கழுவிட்டோம்னாவே நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். கடகடகடன்னு அப்படியே பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டு பாதி வேலை முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம மற்ற வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் அவங்கள வந்து காய்கறி கடை வந்து ஒரு முக்கில் இருக்குதுன்னு சொன்னாங்க வெளியே, அது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், அனுப்பிச்சி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம எல்லாம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்படி எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு, வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப வெள்ளம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. காயெல்லாம் ரொம்ப வெள்ளம் அதிகமாக, இப்போ ஊடு கூட்டிட்டு அதை காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். உளுந்து, உளுந்த பருப்பு, சீரகம், மிளகு அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் காரமாக வேணும்னா மிளகாய் அதிகமாக சேர்த்துக்குங்க. இந்த மிளகாய் காரம் இல்லை, அதனால் கொஞ்சம் நான் நிறைய சேர்த்துக்கிறேன். அது குட்டி குட்டி மிளகாயே தான் இருக்குது, அதனால் நிறைய தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன், ஏன்னா நம்ம சட்னியோடு அரைச்சி நம்ம சாப்பிட்றப்ப கருவேப்பிலை வந்து குழந்தைகள சாப்பிட்டுக்குவாங்க, அதில் சத்து அதிகமாக இருக்குது. அப்படியே கொடுக்குறப்ப கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வறுத்துக்கிட்டு இப்போ ஆனியன் வந்து நம்ம போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வேணுன்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, இல்லைனா அரை வெங்காயம். உங்களுக்கு சட்னி வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயமாக தான் குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆயில் விட்டு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க.
அதையும் நல்லா கட் பண்ணி விட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா சுருள சுருள நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக வரும். நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அந்த உளுந்து உளுந்தம் பருப்பு வறுத்தம் இல்லையா, அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை போட்டு அப்படியே ஒரு பெரட்டி பெரட்டி இறக்கிக்கலாம். அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் ரொம்ப நல்லா வதக்கலை, ஒரு பெரட்டி பெரட்டி விட்டு அப்படியே நான் எடுத்து ஆற வைக்க போகிறேன். புளி சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். நான் புளி சேர்க்கலை, உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டு இப்போ பாருங்கள் தாளித்து எடுத்து கொட்டியாச்சு. இப்போ சட்னி நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருக்குன்னு சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லில் உங்களுக்கு தோசை வரலை அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தெளித்து விடுங்க. இப்போ ஒரு துணி வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. எந்த தோசைக்கல்லாக இருந்தாலும் இப்படி பண்ணிங்கன்னா தோசை நல்லா வரும். இப்போ ஆயிலெல்லாம் நான் எதுவும் போடலை, இப்போ மாவு ஊற்றிக்கிறேன் நான். ஏகம் தேய்ச்சி விட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு வச்சு மூடிடுங்க. அவ்வளோதாங்க, இப்போ தோசை வெந்து வரட்டும். சட்னிக்கு வந்து நம்ம நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கோம். நல்லா பசி எடுக்கும், நல்லா உடம்புக்கு சத்தும் கூட. கருவேப்பந்தலை வெங்காயம் மிளகாய் தக்காளி சேர்த்துருக்கோம். வேணா புளி சேர்த்துக்குங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கோம். சீரகம் மிளகு கொஞ்சமாக உளுந்து சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, நல்லா வதக்கி நம்ம பறச்சு சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசை வருங்க, நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக பேப்பர் மாதிரி வருங்க. குழந்தைகளை ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து தோசைக்கல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை வரலன்னா ஃபஸ்ட்டு தோசை இப்படி இருக்குங்க, ரெண்டாவது தோசை அப்படியே மூணாவது தோசைன்னா நல்லா சூப்பராக வரும், சீக்கிரம் சீக்கிரம் வரும். பார்த்தீங்களா, தோசை சூப்பராக வந்திருக்கு. மறுபடியும் அடுத்த தோசை ஊற்றி நம்ம எடுக்கிறப்ப நல்லா சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்து நான் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். மார்னிங் ரொட்டீனு இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் ரெண்டு கல் வச்சுருக்கேன், ரெண்டு கல்லையும் நான் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ நம்ம சட்னியோட தோசை சாப்பிடையில செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த சட்னி வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், இட்லியும் நல்லாயிருக்கும், தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இடையில வந்து எக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து எக்கு போட்டுட்ருக்கேன். ஆஃப் ஆயில் கேட்டாங்க, ஆம்லெட் கேட்டாங்க, போட்டு கொடுத்துட்டேன். இப்போ செஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து கலக்கி வேணுமா, அதனால் அவங்க அப்பா வந்து போட்டுட்ருக்காங்க. முட்டை ஒன்றும் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சாம்பார் தூள் சேர்த்துருக்கோம். வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ. எங்களுக்கு அந்த சாம்பார் தூள் டேஸ்ட்டு வந்து பிடிக்கும், அதனால் நாங்கள் அதை சேர்த்து நல்லா கலக்கிட்டுருக்காங்க. கல் வந்து காஞ்சிட்ருக்குது, நல்லா காய விட்டுங்க கல்லை. தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு முட்டையோ அடித்த முட்டையோ ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் ஒரு ஒரு அரை செகண்ட் விட்டு அப்புறம் அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம கலக்கி. இதே குழம்பு கலக்கியும் போடலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நாங்கள் செய்கிறதெல்லாம் பெருசு இல்லை, பாப்பா சாப்பிட வைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு.
சாப்பிடவே மாட்டாள். இப்போ நாங்கள்லாம் சாப்பிட்டே இப்போ ஒரு மணி நேரம் இருக்கும், அவள் இன்னுமே சாப்பிட்டு முடிக்கல. வாயில் வச்சுட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, பாட்டை போட்டுட்டு. இப்படியாவது சாப்பிட வைக்கணுமேன்ட்டு சாப்பிட வச்சுட்டு இருக்கோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.